போகிற வழிக்கு புண்ணியத்தில் நாம் கேட்கவிருப்பது சாயி சரிதம். ஓம் சாயி நமோ நமஹ, ஸ்ரீ சாயி நமோ நமஹ, ஜெய் ஜெய் சாயி நமோ நமஹ, சத்குரு சாயி நமோ நமஹ. இந்த பதிவில் சாட்சியாகும் சாயி லீலைகள் பற்றி கேட்கலாம். பாலா கண்வத் என்பவர் பாபாவின் மற்றொரு பக்தர். இவர் கொடிய மலேரியா நோயால் மிகவும் அவதிப்பட்டார். எத்தனையோ மருந்துகளை எடுத்தும் மலேரியா காய்ச்சல் புரியவில்லை. எனவே ஷீரடி பாபாவை நோக்கி ஓடி அவர் தம் பாதங்களில் சரணடைந்தார். பாபா அவரிடம், போ போய் தயிர் கலந்த சாதத்தை கொண்டு போய் லட்சுமி கோயில் முன்னால் இருக்கும் கருப்பு நாய்க்கு கொடு என்றார். அவ்வாறே சாதத்தோடு போன பாலாவுக்கு ஆச்சரியம் காத்திருந்தது. அங்கே கோயிலுக்கு முன் பாபா கூறியது போன்றே கருப்பு நாய் ஒன்று நின்று கொண்டிருந்தது. சாதத்தை நாய் உண்ட மறுநொடியே மலேரியா மறந்து போனது. பாபாவை அடிபணிந்தவருக்கு நோய் அடியோடு போகும். திரு பூட்டி அவர்களுக்கு ஒருமுறை தீராத வாந்தியும் வயிற்றுப்போக்கும் வந்தது. எந்த மருந்து உண்டும் எவ்வித பயனும் இல்லை. வாயாலும் வயிற்றாலும் போனதால் உடல் சோர்ந்தது. தளர்ச்சி அளவுக்கு அதிகமானதால் அவரால் மசூதிக்கு கூட செல்ல முடியவில்லை. பாபா பூட்டியை அழைத்து தன் முன் அமர வைத்து, கவனி, இனிமேல் நீ வெளியேறக்கூடாது, வாந்தியும் வயிற்றுப்போக்கும் நிற்கட்டும் என்று கூறி தன் ஆட்காட்டி விரலை அசைத்தார். மறுநிமிடமே இரு நோய்களும் இருந்த இடம் தெரியாமல் ஓடி மறைந்தன. மற்றொரு முறை காலராவால் பாதிக்கப்பட்ட ஒருவருக்கு டாக்டர் பிள்ளை அவர்கள் எத்தனையோ மருந்துகளை கொடுத்தும் நோய் தீரவில்லை. ஆகவே அவர் சாயியை சரணடைந்தார். பாபா அந்த நோயாளிக்கு பாதாம் பருப்பு, வால்நட், பிஸ்தா பருப்பு ஆகியவற்றை கூழாக்கி சர்க்கரை கலந்த பாலில் கலக்கி கொடுத்தார். பொதுவாக இந்த மருந்தை உண்ண கொடுத்தால் நோய் கூடுமே தவிர குறையாது. ஆனால் பாபாவின் கட்டளையால் மருந்தை உண்டு முடித்ததும் நோய் பறந்து போனது. பாபாவின் மொழியால் பறந்த நோய் பற்றி தெரிந்து கொள்வோம். ஆலந்தியில் இருந்து ஷீரடி வந்த சாமியார் ஒருவருக்கு கடுமையான காது வலி. அன்றாட வேலைகள் எதுவும் செய்ய இயலவில்லை. தூங்கவும் முடியவில்லை. எவ்வித சிகிச்சைக்கும் வலி அடங்காததால் மிகவும் அவதிப்பட்டார். ஆகவே ஊர் திரும்ப திட்டமிட்டு பாபாவிடம் அனுமதி பெற மசூதிக்கு வந்தார். வந்தவர் பாபாவிடம் தன் வலிக்கு நிவாரணம் கோரினார். உடனே பாபா அல்லா அச்சா கரேகா என்று கூறினார். அதன் பின் அந்த சாமியார் பூனே போய்விட்டார். அங்கிருந்து அவர் எழுதிய கடிதத்தில், பாபாவின் அருளால் ஊர் திரும்பிய மறுநாளே என் காது வலி குணமாகி விட்டது. அதன் பின்னும் தீராத வீக்கம் தீர பம்பாய் சென்றேன். அங்கு ஓர் மருத்துவர் பரிசோதித்து விட்டு அறுவை சிகிச்சை எதுவும் தேவையில்லை என்று கூறி அனுப்பிவிட்டார் என்று எழுதியிருந்தார். இதன் மூலம் பாபாவின் மொழிகளுக்கு இருக்கும் ஆற்றலை நாம் அறிய முடிகிறது. அடுத்ததாக வேர்க்கடலை வைத்தியம் பற்றி தெரிந்து கொள்வோம். பாபாவின் தலையாய சேவகர் காகா மகாஜனி. இவர் பாபா அழைக்கும் போதெல்லாம் சென்று அருகிருந்து பணிவிடை செய்பவர். இவருக்கு ஓயாத வயிற்றுப்போக்கு. அனைத்தையும் அறிந்த பாபா தனது நோயையும் அறிந்து குணப்படுத்துவார் என்று நம்பி அவரிடம் எதுவும் சொல்லவில்லை. மசூதிக்கு முன்னால் தாழ்வார வேலை நடைபெற்றுக் கொண்டிருந்தது. அப்போது பாபா பலமாக கூச்சலிட்டார். அனைவரும் பயந்து ஓடினர். அருகில் நின்ற காகா மகாஜனியும் ஓட எண்ணினார். பாபாவோ அவரை பிடித்து இழுத்து அமர வைத்தார். ஓடியவர்களில் யாரோ ஒருவர் விட்டு சென்ற வேர்க்கடலையை எடுத்து அவற்றை தேய்த்து தோல் நீக்கி காகாவிடம் கொடுத்து உண்ண சொன்னார் பாபா. சாயியும் ஒன்றிரண்டை சாப்பிட்டார். இருவரும் சேர்ந்து உண்டு முடித்ததும் காகாவிடம், தாகமாக இருக்கிறது, தண்ணீர் கொண்டு வா என்றார். கொண்டு வந்த தண்ணீரை தான் கொஞ்சம் குடித்துவிட்டு காகாவிடம் கொடுத்து அவரையும் குடிக்க வைத்தார். குடித்து முடித்ததும், உனது வயிற்றுப்போக்கு நின்று விட்டது, இனி நீ தாழ்வாரத்தில் போய் வேலையை பார் என்றார் பாபா. ஓடி போனவர்கள் வந்து சேர்ந்தனர். ஓடிக்கொண்டிருந்த வயிற்றுப்போக்கு நின்று போனது. வயிற்றுப்போக்கை அதிகப்படுத்தும் வேர்க்கடலையை வைத்து வயிற்றுப்போக்கை நிறுத்தியது பாபாவின் மகத்தான லீலையாகும். மகான் பாபாவின் மகத்தான மருத்துவங்கள். ஒருமுறை வரும் வயிற்று வலியையே தாங்க முடியாது. ஹர்தாவை சேர்ந்த தத்தோபந்த் அவர்களுக்கு 14 ஆண்டுகளாக தீராத வயிற்று வலி. இவர் பாபா பார்வையாலே நோயை குணப்படுத்துகிறார் என்று அறிந்து ஷீரடி வந்தார். அவரை பாபா அன்போடும் கருணையோடும் அழைத்து அவர் தலை மீது கை வைத்து ஆசிர்வதித்து உதியளித்தார். அக்கணமே அவரை பற்றி இருந்த அவதிப்படுத்திய நோய் அகன்றது. இதுபோல் மற்றொருவரான
மாதவராவ் தேஷ்பாண்டே மூல நோயால் அவதிப்பட்டார். பாபா இவருக்கு சோனமுகியில் சூரத்தாவாரை என்னும் கஷாயத்தை கொடுத்து குணமாக்கினார். காகா மகாஜனியின் அண்ணன் கங்காதர் பந்த் என்பவருக்கும் பல ஆண்டுகளாக வயிற்று வலி இருந்தது. இவர் ஷீரடி வந்து பாபாவை பணிந்து வேண்டினார். பாபாவும் அவரின் வயிற்றினை தொட்டு தடவி இதனை கடவுள் குணமாக்குவார் என்றார். அது முதல் அவருக்கு வயிற்று வலி இல்லை. நானா சாஹேப் சாந்தோர்கர் அவர்களுக்கும் இதுபோல் ஒருமுறை வந்த வயிற்று வலியால் மிகுந்த அவதிப்பட்டார். மருத்துவர்களின் ஊசிக்கும் மடங்காத வலியால் தவித்த சாந்தோர்கர் சாயே அணுகினார். பாபா பர்ஃபி என்னும் இனிப்பை நெய்யுடன் கலந்து உண்ண வைத்தார். வயிற்று போக்கும் நின்றது. சாய் பாபா கொடுத்த மருந்தால் அல்ல நோய் குணமாகியது. அவரின் அன்பான அரவணைப்பும் கருணையும் கலந்த மொழிகளே நோய்களை குணமாக்கியது. சாயே பணிந்தால் சாந்தி நிலவும். அடுத்த பதிவில் பாபாவின் மற்றும் ஒரு சுவாரஸ்யமான கதையை பற்றி கேட்கலாம். அதுவரை சாய்ராம்.